Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தம்ப்நெயிலில் பார்த்தவளே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து நந்தன் டெனிம் லிமிடெட் இந்த கம்பெனியோட போனஸ் இஷ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க எவ்வளோ போனஸ் தர போகிறாங்க, என்ன ஏது எப்போ தர போகிறாங்க, இந்த ஸ்டாக்கு இப்போ வாங்கலாமா இல்லை போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கலாமா, எல்லா இது இன்டெப்த்தாக அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிடலாம், ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிறதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே இல்லாமல் எப்பயும் போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த நந்தம் டெனிம் லிமிடெட் அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நந்தம் டெனிம் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோவில் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 169 ரூபாவில் முடிஞ்சிருக்கு. 169 ரூபாவில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இதோட இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே வந்து லிஸ்ட் ஆகியிருக்காங்க. இவங்களோட மெயினான பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேப்ரிக்ஸு, டெனிமு, யானு, ஷர்ட்டிங் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதும் சேல்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயினான பிஸ்னஸ்ஸு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 811 கோடி, அதாவது 811 கோடி. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது, அதாவது இன்றைக்கி ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா 169 ரூபா, 52 வீக் லோவும் ஆகியும் பாருங்கள். லோ பார்த்திங்கன்னா 27, ஹை பார்த்திங்கன்னா 174. ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 15.9, புக் வேல்யூ வந்து 105 ரூபா, டிவிடெண்ட் வந்து எதுவும் கொடுக்கல, ஆர்ஓசி வந்து 2.66, ஆர்ஓஐ வந்து மைனஸில் இருக்குது, ஃபேஸ் வேல்யூ வந்து 10, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 64.7% வச்சுருக்காங்க, நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங். டெப்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது 1 கீழே தான் இருக்கணும், பட் 1.12 இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா 10 ரூபா 60 பைசா, இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா 30.3. அதாவது இந்த பாயிண்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் 1 இயர், அதாவது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 138% கொடுத்துருக்காங்க. 6 மந்த்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 137% கொடுத்துருக்காங்க. அதாவது 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 471% கொடுத்துருக்காங்க. நம்ம தம்ப்நெயிலே நான் போட்டிருப்போம் 5x ரிட்டர்ன்ஸ் என்று. ஸோ அதாவது 5 டைம்ஸ், அதாவது 27 ரூபாலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 174 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து 1 இயரில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து போனஸ், அவங்களோட நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது போனஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் போனஸை பற்றி பேசலாமான்ட்டு. பட் அவங்களோட போர்டு மீட்டிங்கான 10th பிப்ரவரி வந்து அவங்க இதோட போனஸை பற்றி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே டேட்டில் தான் அவங்களோட இந்த லாஸ்ட் குவார்ட்டரோட ரிப்போர்ட்ஸும் சப்மிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட மெயினான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொல்லிடுறேன், அதாவது சொல்லிட்டேன் நான், 3 மந்த்ஸ் ரிட்டர்ன், 6 மந்த்ஸ் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஸ்டாக்கோட பிவி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி பிவியோட வந்து கம்மியாக இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இல்லாமல் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாவில் இருக்குது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 64.7%, அதாவது கிட்டத்தட்ட 65% இருக்குது. இதோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மெயினாக டெப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது நம்ம 1க்கு கீழே இருக்கும்போதே கொஞ்சம் யோசிக்கணும். பட் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி பாயிண்ட்டோட நல்லா கொடுத்துருக்கு. ஸோ டெப்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் டெப்ட் 1க்கு மேலே இருக்கிறது அது ஒரு சின்ன இஷ்யூ பார்க்கணும். அது இல்லாமல் ஆர்ஓஐ வந்து நெகட்டிவில் இருக்குது. இந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுது. வாங்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம சார்ட் வியூவில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே தான் போய் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 120-125 அந்த ரேஞ்சில் தான் அடுத்த சப்போர்ட் வருது. ஸோ வாங்குற மாதிரி இருந்தால் கரெக்ஷனை தான் வாங்க முடியும். ஆல்ரெடி இப்போ மேலே ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, இந்த இடத்துல வாங்குறதுக்கு பெட்டராக வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னையை பொறுத்த வரைக்கும் போனஸுக்கு கொடுத்ததுக்கப்புறம் போனஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்குறது எனக்கு வந்து எல்லாமே அப்போ ஹையில் தான் இருக்குது. வாங்கணும்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 125 வந்தால் தான் நீங்கள் வாங்குறதுக்கு யூஸ், இல்லைன்னா நீங்கள் போனஸ் அறிவித்ததுக்கப்புறமே வாங்கலாம். ஏன்னா என்ன ஏதுன்னு தெரியாது, எவ்வளோ போனஸ் கொடுக்குறாங்க, 1:1 இல்லை 2:1 நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க போனஸ் அறிவித்ததுக்கப்புறம் வாங்குறது பெட்டராக இருக்கும். பிகாஸ் இந்த ரெண்டும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் இப்போயும் நான் வாங்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆர்ஓஐ நெகட்டிவாக இருக்குது, டெப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம போனஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க போனஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லையா அதுக்கு முன்னாடி கரெக்ஷன் வருதா, நீங்கள் அதுக்கான பெட்டரான ப்ரைஸ் வாங்குறதுக்கான பெட்டரான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் தான், அதாவது 120-125 ரேஞ்ச் தான் பெட்டரான ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.